எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹன்சிகா பேசுறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நான் படம் ஃபைனலி ரிலீஸ் பண்ணேன். இந்த படம் ரொம்ப ஜாலியாக இருக்கு, ரொம்ப காமெடி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் சச் அ கிரேட் டீம் அண்ட் ஐம் ஹாப்பி த ஃபிலிம் இஸ் ரிலீஸிங் இன் த தியேட்டர். ஸோ தியேட்டருக்கு வருது. திஸ் வில் ஒரு டிஃப்ரெண்ட் ஹன்சிகா பார்ப்பீங்க. ஸோ ப்ளீஸ் கம் வாட்ச் இட் இன் த தியேட்டர்ஸ் வித் யர் ஃபேமிலி. And to all my media friends out here, I love you. Thank you for always supporting me. I am what I am is because of you and my fans. Thank you, rumba rumba nandri. Love you. Anaverkum vanakkamunga. Rumba naal aachu indha mari prasad la vandu press meet panni rumba rumba sandoshama irukku. The first time school pombodhu oru chinna oru sandoshamum tensionum kalandirukkum la andha mari irukku because periya gap endradanaala partner first verse kadha solumbodhu ஃபோனில் தான் சொன்னார் மனோஜ் எனக்கு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு லைன் சொல்கிறேன் சார், கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சொல்லுங்க மனோஜ்னு சொல்லி கேட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரூம்மேட்ஸு, மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுப்பீங்க. இங்கே வந்து நைட் வந்து குட் நைட் சொல்லி தூங்குறாப்புல மார்னிங் ஆனால் ஒரு சூப்பர் ஃபிகராக மாறுறாரு அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி ஓகே கதையை கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கதையை கேட்டேன். இந்த எப்படி நடக்குது, இதனால் வர விளைவுகள் என்ன, இதெல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து அவர் கதையாக பண்ணியிருந்தார். ஸோ நான் வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும், சீரியஸாக வந்துட்டு சீரியஸான படங்கள் அப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கூட ரொம்ப நம்ம ஜான் விஜய் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸாக போயிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு மனோஜ் இப்போ என்ன பண்ணணும், இப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன, இதுக்கு முன்னாடி சீன் என்ன, இதோட மூட் என்ன கேரி பண்ணால் மனோஜ் ஒரு மாதிரி பார்த்தாரு ரெண்டு நாள், என்ன இவன் ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. மூணாவது நாள்லேருந்து எனக்கு புரிஞ்சிச்சு என்னென்னா, இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய படம் கிடையாது. ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகும்போது எவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக போவோமோ அந்த மாதிரி போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு படம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடாப்ட் ஆயிட்டேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி மெடிடேஷனு, அதுக்கப்புறம் ஷார்ட் நடுவில் வந்து லூடோ ஆடுறது, அப்புறம் வந்து அங்கே ஹன்சிக்காவங்க வந்து ஊனோ ஃப்ளிப் ஆடுறது. ஸோ ஒரு ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வெக்கேஷனில் வந்த கோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ உட்காந்துருக்காங்களே, இவங்க எல்லாரோடையும் போனால் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த ஷூட்டிங் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக எவ்ரி சீன் ஆடியன்ஸ் வந்து எப்படி சிரிக்க வைக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் வந்து இவங்க ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா நாங்கள் என்ஜாய்மெண்ட்டு பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த பக்கம் ஆக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் டெக்னீஷியன்ஸ் அவங்க ஒரு ட்ரிப்பு, கேமராமேனு, மியூசிக் டைரக்டர், எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே அட் த சேம் டைம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ப்ரொடியூசர்ஸ் அவர் மேலே வரல, ராயல் ஃபார்ச்சுனா கிரியேஷன்ஸ் முதல் படம் அவங்களுக்கு. ஒரு இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுமோ அதோட ரொம்ப அதிகமாகவே செலவு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் தமிழில் அவங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இது பார்ட்னர் படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் பார்த்து ரொம்ப யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதே உள்ளே போயிட்டு ரொம்ப யோசித்து கதை திரைக்கதை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான படம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு தியேட்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 hours ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உள்ளே வரும்போது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனா இல்லை, இவ்வளோ கேமரா வச்சுருக்காங்க, எதனா ப்ராப்ளமா, ஏதோ பிரச்சனையா, இது தெரியாமல் உள்ளே வந்துட்டுமேன்ற மாதிரி எனக்கு திக்குனுச்சு. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, கீத்திரி போய் அங்கே திரும்பணுன்னே பயந்துட்டேன். ஏன்னா இப்போலாம் ஆடியோ ரிலீஸு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இவ்வளோ மீடியாக்கள் வந்து இது ஒரு பெரிய விழாவாக பண்ணுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் என்ன ஒரு ஸ்டில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரும் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள் இங்கே அப்படின் போது உங்கள் அன்புக்கு ரொம்ப மெய் செலுத்து போச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அற்புதமான டீம், எல்லாமே பார்ட்னர்ஸ் தான். ஏன்னா இது கொஞ்சம் நாள் பட்டு வர்றதுன்றது தான் ஒரு சின்ன விஷயம். அது எப்பவுமே நாள் பட்ட விஷயம் இனிக்கும், உடனே கிடச்சிடக்கூடாது எது வந்தாலும். பஸ்ஸு கூட பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன்னா உடனே பஸ்ஸு வந்துட்டு அதில் கிக்கு இல்லை.
ஒரு அது தோல்வி தானே இல்லைப்பா, அது வேற அப்படி ஒரு ரெண்டு தடவை வெயிட் பண்ணி வந்தால் தான் அதுக்கு எல்லாமே. ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா கூட உடனே ஓகேன்னு எழுதி கொடுத்தா என்ன இருக்குது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணும். அப்போ தான் அதில் சந்தோஷம். இப்போ ஆதியை பற்றி சொல்லுன்னா, ஒரு 10 நாள் பழகின போது எனக்கு ஒரு 10 வருஷ சகோதர பாசம் வந்துருச்சு மேலே. அவர் என்னை வீட்டுக்கு வந்து அன்பாக பேசுனது, அவருடைய கல்யாணத்துக்கு காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பு வெளிப்பாடு, அந்த ஷூட்டிங்கில் எப்படி நடந்தாரோ, அந்த நடிகர்லாம் அப்பாற்பட்டு அவர் ஒரு சகோதர மாதிரி நடத்துக்கிறாரு. ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும், அடிக்கடி அவங்க முதல்ல என்னை கேட்டது என்னை யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. முதல்ல தான் யார் இருந்தாலும் தேவையில்லாமல் எல்லாம் வணக்கம் போடுறாங்க, இருந்தாலும் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு துருத்துன்னு சுற்றுறான், துருண்டு போயினாக்கிறான், அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சிட்டாங்க அவ்வளோது. நானாக போய் தேவையில்லாமல் டைரக்டர் ஐநோ அப்படின்ட்டார், ஏன்டா தேவையில்லாமல் வாங்கி கொடுத்தார், நான் ஒரு 100 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐநோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா ஆக்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, குட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னது அது பை. முதல்ல என்னை ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கில் கேட்கும்போது என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது 90 இயர்ஸ் மேன், 90 வயசு நாளுக்குன்னு. ஏம்மா எங்கள் வீட்லேயே யாரும் அந்த மாதிரி பழிவாங்கலையே, நீ ஏன் இப்படி பழிவாங்கிறன்னு. ஒரு கலகலன்னு ஒரு ஜாலியான பொண்ணு, இந்த ஷூட்டிங்கில் எல்லார்ட்டையும் வாழைத்தனத்தை ஜாலியாக பண்ணி எல்லாருக்கும் ஷூட்டிங்கில் ஒரு கலகல பண்ண போடு. ப்ரொடியூசர்ஸை பணம் கொடுக்கும்போது தான் நான் பார்த்துருக்கேன், ப்ரொடியூசரை போய் நான் பணம் கேட்டதே இல்லை. அவர் கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு நிமிஷங்க எனக்கு கூப்பிட்டு மேனேஜர் கூட வச்சுட்டு சார் பண்ணுங்க அப்படி சொல்லுவார். மற்றபடி ஒரு பொதுவான விஷயங்கள் பேசுவார். அதுக்கு மேலே டைரக்டர் அவர் அவர் கல்யாணம் வச்சிட்டார். இந்த ஷூட்டிங் அப்போது எப்படியும் கல்யாணத்துக்கு போயிடணும்னு நான் அப்புறம் நிறையா பேர் பிளான் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வருமோ போகாதுக்கு அவ்வளோ வந்தது. அதுக்கு நான் சாரி சொல்கிறதுக்கு போனால் எனக்கு தெரியும் சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா அந்த ஐடியா இல்லை சார், சூழ்நிலை அப்படி புரிஞ்சிட்டார், சூழ்நிலையை புரிஞ்சிட்டார். எல்லாமே டிலே ஆகிருக்கு இந்த படத்தில், எல்லாமே லேட் ஆகிருக்கு. லேட் ஆனால் அது எப்பவுமே நல்லதுன்னு எடுத்துங்க, உடனே கிடச்சா அது சுவாரஸ்யம் கிடையாது. ஒரு கடிதத்துக்கு வெயிட் பண்ணும், அது அப்புறமா வெயிட் பண்ணி வந்தால் தான் ரிசல்ட் வந்துன்னா கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும், வந்துச்சாப்பா ரிசல்ட் வந்துச்சா வந்துச்சா. அப்படி நான் முதல் படத்தை 2 வருஷம் ஆச்சு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கும்போது, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும், 4000 இன்றைக்காயிரம் இன்றைக்கி எவ்வளோ நாள், இதே பிரசாத் லெவலில் எத்தனையோ நாள் படத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த வெற்றி இருக்குல்ல அது எல்லா துக்கத்தையும் கலைச்சிடும். அதே மாதிரி இந்த பார்ட்னர் எல்லாருடைய அந்த டயர்ட்னஸையும் கலைச்சிடும். கதை என்ன, நான் கதையை சொல்லக்கூடாது, எனக்கே அவங்க சொல்ல எந்த புஷ் வந்தவனு சொன்னாங்க பாண்டியராஜன் சயின்டிஸ்ட் ஆக்ட் பண்ணிக்காங்க, அதுவே காமெடி தான். என்னை போய் ஒரு சயின்டிஸ்டாக இப்படிலாம் நடக்கலாமா, அது அந்த மாதிரியான கேரக்டர். பாண்டியராஜன் பண்ணால் அந்த சயின்டிஸ்ட் எப்படி இருப்பார், அப்படி தான் இருப்பார். அது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு நிறைய பேர் சார் உங்களை டப்பிங்கில் பார்த்தப்போ நான் உள்ளே இருந்தேன் சார், 2-3 சீன் திரும்பி திரும்பி பார்த்தோம், நல்லா இருக்கு சார் சொல்லுவாங்க, 80களை பார்த்தோம்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஓகே நமக்கு ஒரு படம் தயாராகுது அப்படின்னு மகிழ்ச்சி இருக்கும். அது இன்னும் தள்ளி தள்ளி போதணும்னு எனக்கும் அந்த நண்பர்கள் மாதிரியே ஒரு மனசுள்ள தவிப்பு, அது இன்னிலேருந்து நிறைவேற போகுது, அது வந்து படம் வெளியே வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இப்போ டைரக்டர் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கல்யாணத்தை வச்சிட்டார், ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் தருவாயில் கல்யாணம் வச்சுருக்கணும்னு அவங்க ஒய்ஃபோடு போய் படம் பார்க்கணும், எவ்வளோ சந்தோஷம் வந்திருப்பார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபீலிங், அது இல்லைன்னு ஒன்று அதையும் தாங்கிட்டு ஒன்றை மட்டும் சிரிச்சிட்டே இருப்பார். அப்புறம் இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் கைகூடுற காலம் இது, வெற்றி படமாக அமைஞ்சா அமையணும். நிறைய இதயங்கள் இதனால் சந்தோஷப்படும்,
பாண்டியராஜன் உள்பட நன்றி, வணக்கம்.